அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து நான் முறுமுறுன்னு முறுக்கு பண்ண போகிறேங்க. அதுக்கு வந்து பச்சரிசி இல்லை, இது புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். புழுங்கல் அரிசி வந்து இட்லிக்கு போடுவோம்ல, அது வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேங்க. அப்புறம் பொட்டுக்கடலை, நான் 3 டம்ளர் வந்து அரிசி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 1 டம்ளர் வந்து பொட்டுக்கடலை மாவு நைஸாக இது மிக்சியில் போட்டுருங்க. போட்டு நல்லா சளிச்சு எடுத்துருங்க. அப்போ தான் அந்த கப்பியெல்லாம் மேலே வரும் பாருங்கள், அந்த மேலெல்லாம் கப்பி வந்திருக்கு. அதெல்லாம் போட்டால் நைஸாக இருக்காது முறுக்கு, அதனால தான் சளிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ அந்த மாவு பாருங்கள் கெட்டியாக இருக்குது, அரிசி மாவு. அதில் இந்த பொட்டுக்கடலை மாவு போட்டுருங்க. கொஞ்சமாக மிச்சம் வச்சுக்கிறோங்க. மாவு கொஞ்சம் இதாக இருந்தால் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கெட்டியாக இருந்தால் போதும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி வச்சுருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் நான் எக்ஸ்ட்ரா மாவு. இதில் வந்து பாருங்கள் இப்போ வந்து உப்பு நான் அரிசியில் போட்டு அரைச்சிருக்கேன், அதனால் கொஞ்சமாக போடுறேன். மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓமம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, முறுக்கில் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து கொஞ்சமாக போடுங்க, இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா உங்கள் சாய்ஸ் தான். எள்ளு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன், கருப்பு எள்ளும் போடலாம் ஒயிட்டும் போடலாம், உங்கள் வீட்டில் எந்த எள்ளு இருக்கோ அது போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது வந்து வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் வந்து உருக்கி நல்லா போட்டுருங்க, ஒரு 25 கிராம் போல். என்கிட்ட வெண்ணெய் இப்போ இல்லை, நான் நெய் வந்து நல்லா உருக்கி ஒரு 25 ml ஊற்றுறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லாத்தையும் சேர்த்து, நல்லா மிக்ஸ் ஆனால் தான் ஒரே அளவாக இருக்கும். நல்லா கெட்டியாக தாங்க இருக்குது. பொட்டுக்கடலை மாவு போதும், இந்த அளவு போதும். இப்போ வந்து எங்கிட்ட முறுக்கு புளியது வந்து இந்த டைப்பில் இருக்குங்க, சில்வர் டைப் ப்ரெஸ்ஸிங் டைப்பில் இருக்குது எங்கிட்ட. அதில் வந்து பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா உள்ளே தடவி விட்டுக்கிறேன், அப்போ தான் ஈஸியாக நைஸாக வரும் முறுக்கு. மாவு வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும் மாவு முறுக்கு பண்ணும்போது. பாருங்கள் இது போட்டு ஷேப் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது இந்த இதில். நான் வந்து சின்ன சின்ன ஓட்டை இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன். நல்லா திருகி விட்டு இந்த கரண்டி இருக்கும் இல்லையா இந்த முறுக்கு சுடுறதுக்கு, அந்த கரண்டி பின்னாடியே கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதிலே டிசைன் போட்டுக்கிறேங்க. பெரிய முறுக்கு வேணும்னா பெரிய முறுக்காக போடுங்க, நான் மீடியமாக போடுறேன். பாருங்கள் அப்படியே கரண்டி எடுத்து சட்டியில் அப்படியே போட்டுக்கலாம், எண்ணெய் சட்டியில். பாருங்கள் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துருங்க, அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகும் அது. பாருங்கள் முறுமுறுன்னு இருக்குது முறுக்கு, வந்து சூப்பராக வந்திருக்குங்க. டேஸ்ட்டு கூட சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குங்க முறுக்கு. இங்கே வீட்டில் செஞ்சு பாருங்கள், தீபாவளிக்கு வந்து இந்த மாதிரி வீட்டிலே பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். பாருங்கள் இப்போ வந்து நான் 4 கிளாஸ் மொத்தம்லாம் எடுத்திருக்கேன், ஒரு 25 முறுக்கு வந்திருக்குங்க எனக்கு. தேங்க்யூ.